காப்பு மலை அல்லாது வேறு எங்கேயாவது என்ன உலகத்துல போக நினைச்சா எங்க நினைக்கிறாங்களோ அங்க நினைச்சு முடிக்க முடி அங்க இருப்பாங்க. சொல்றது புரியுதுங்களா? உதாரணத்துக்கு ஒரு அப்தால் நினைக்கிறாப்புல இந்தியால இருந்து நான் இப்ப அமெரிக்காவுக்கு போகணும், வாஷிங்டன் போகணும், லாஸ் ஏஞ்சல்ஸ் போகணும், நியூயார்க் போகணும், சிக்காகோ போகணும்னு நினைக்கிறாப்புல நினைச்சு முடிச்ச முன்னாடி அங்க இருப்பாப்புல புலான ஏரியால அந்த இடத்துல பர்டிகுலர் பிளேஸ்ல மாஷா. அதே அபுதால் காஃபு மலைக்கு ஏறதா இருந்தா ஃபஜருக்கு பாதல் ஃபஜருடைய வக்தல ஃபஜர் வக்தலன்னு சொல்றாங்க, ஃபஜருக்கு முந்தி பிந்தின்னு வரல எழுதும் போது கிதாபுல ஃபஜர் வக்தல ஆரம்பிச்சா அன்னைக்கு ராத்திரி தாஜத்துல போய் சேருவாப்புல மாஷா. புரியுதா? அப்ப எவ்வளவு பிரமாண்டமா இருக்குன்னு சொல்லி திருமகனார் அற்புத திருமகனார் தவப்பு புதல்வர் முஹிதீன் அரபி ஷேகுல் அக்பர் அவங்க மாஷா சொல்றாங்க, நான் ஒரு தடவை காஃபு மலைக்கு போனேன், புதுஹாத்து மத்தியங்கிற கிதாபுல வருது, காஃபு மலைக்கு போனேன். காஃபு மலைக்கு போகும்போது அவங்களோட ஷேக் முஹிதீன் அரபி உடைய ஷேக் அப்ப அவங்க பயத்து வாங்கல, ஷேக பத்தி தெரியாது, ஆனா கேள்விப்பட்டிருக்கிறாங்க ஒரு நபரை பத்தி உலகமே இன்கார் பண்ண, உலகத்துல அவங்கள குறை சொல்லாத ஆளு யாரும் கிடையாது, அவரா கேக்குறாங்க, அவரா அவரா அவரானு அவன் என்ன கொட்டி தீக்க முடியுமோ அப்படி கொட்டி தீத்துக்கிட்டு இருக்கிறான் மோசமா தூசணையால. ஒரு நபரை ஷேகுல் அக்பர் காலத்துல சுத்துகாலத்தின் மக்கியாங்கிற கிதாபுல புதல்வர் நகராத ஒரு பெரிய பெரிய பாம்பு ஒன்று அந்த மலையில. அந்த பாம்பு என்ன, காஃபு மலை உலகத்தையும் சுத்தி இருக்குது, காஃபு மலையையே அந்த பாம்பு சுத்தி இருக்குது. காஃபு மலையையே எப்படிப்பட்ட பேர் ஆற்றல் உடையவன் அவன் நாடுவானே ஆனால் நொடி போனது மாஷா அல்லா என் காரியங்கள் எல்லாம் அவன் வெற்றியாகி கொடுத்துருவான் மாஷா அல்லா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, காஃபு மலையை பூரா பாம்பு சுத்தி இருக்கு. ஷேகுல் அக்பர் பாம்பை பாக்குறான், பாம்பை பார்த்தோன்னு பாம்பு சொல்லுது, அஸ்ஸலாமு அலைக்கும் யா இப்னு கௌசுல் ஆலம், கௌசுல் ஆலத்துடைய திருமகனே அது கூப்பிட்டு சலாம் சொல்லிட்டு அது கேட்டுச்சு, உங்க நாட்டுல இருக்கிற ஷேகுல் ஆலம் சாஹிப் ஹாதர் ஜமான் இந்த ஜமானுடைய குத்துப் அபு மதியனுல் மக்ரிபி எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா, அவங்களை பத்தி உலக மக்கள் பூரா தூஷணை பேசுவாங்களே பேசுறாங்களா, எது எது உலக மக்கள் பூரா வார்த்தை சொல்லுவாங்க பொண்ணோட பொத்துவானு கேட்கல, உலக மக்கள் பூரா அவங்களை பார்த்து திட்டுவானு, அவங்கதான் இந்த காலத்துல குத்துபு ஜமான் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க பேரு அபு மதியனுல் மக்ரிபி இவனு அரபி சொல்றாங்க. நான் ஐயா ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், சுபஹான் அல்லாஹ் இந்த பாம்புக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, திரும்பி கேட்கிறாங்க, ஆமா நீ இப்ப சொல்றது அத்தனையும் உண்மை, அவங்கள பத்தி குறை பேசாத ஒத்தனும் கிடையாது நாட்டுல, ஏன்னா ஆனா அவங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும். அப்ப அந்த பாம்பு சொல்லுச்சு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாரான ஹௌஸுல் ஆலத்துடைய உத்தரவுப்படி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு விலாயத்துல என்ன தரஜாவை கொடுத்திருக்கிறாங்களோ அதையெல்லாம் என்னட்டு வந்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க மாஷா. காரணம் என்ன, நான் தான் இந்த உலகத்துல உள்ள எல்லா ஹைவானாத்துக்கும் லீடர், ஏன் கண்ட்ரோல்ல தான் எலும்புல இருந்து யானை வரைக்கும் பாம்பு பள்ளி சிங்கம் குதிரை புலி எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான், நான் என்ன செய்வேன் என்னுடைய ஜமாத்துக்கு ஏளனம் பண்ணிடுவேன்,
இன்னார் அல்லாஹ்வுடைய வலி அவர்கிட்ட ஜாக்கிரதையா இருந்தது. இன்னார் சுபஹானல்லாஹி குதிரத்தை இலாஹி இல்லாஹி மா ஃபி ஸமாவாதி வல் அர்த் வானமும் பூமியும் அந்த நாயன் அவனுக்கு சொந்தமானதுதான். அவனது அரசாட்சி எவ்வளவு எவ்வளவு நீதமான முறையில எவ்வளவு நேர்த்தியான முறையில ரப்புல் ஆலமீன் நடத்தாட்டான் பாருங்க மஷா அல்லாஹ். விலாயத்து ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டா ஹஜ்ரத் அலி அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி உத்தரப்படி இந்த ஹையத்துக்கு போய் சொல்லுவாங்களாம், இன்னாருக்கு நான் விலாயத்து கொடுத்துருக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. என்று வந்து நான் என் ஜமாத்துக்கு எந்த கோவலமா தமிழ்நாட்டில் சவுத் ஏரியாவா என்ன நார்த் யூபியா இல்ல நார்த் அமெரிக்காவா எங்கேயோ எல்லாத்துக்கும் உலகப்புறம் நான் உத்தரவு போட்டுருவேன் என்னுடைய ஜமாத்துக்கு. அவன் என்ன என் ஜமாத்துல யாரும் அவுலியாக்களுக்கு போய் நிந்தனை செஞ்சு என் ஜமாத்துல ஒரு ஆளு பேர்ல அல்லாஹ்வுடைய லானத் இறங்கினா எங்க எல்லாருக்கும் பாதிக்கும். சுபஹானல்லாஹ். அவுலியாக்களுக்கு எந்த அளவு பயப்படுது ஹைவாத்து பாருங்க. அவுலியாக்களுக்கு எந்த அளவு பயப்படுது ஹைவான் பாருங்க. அப்ப அவுலியாக்களுக்கு பயப்படாத கண்ணிய செய்யாத யாரு ஹைவானவன கேடு கட்ட ஹைவான் ஹைவான விட என்ன கேடு கட்டம். அப்ப ஷேகுல குரு சொல்றாங்க நான் காசு மால சியாரத்து முடிச்சு வந்த உடனே நேரா போன ஷேகுனா அபு மதியம் மகரை விட்டு பயத்து வாங்கறதுக்கா. நான் போன உடனே அவங்க வீட்டை தேடி போகும்போதே என் காதல உழுவாத விஷயம் அல்ல. அவன் என்ன என்னென்னமோ சொல்றான். நான் போன உடனே மாஷா அல்லாஹ் அவங்கள வீட்டுக்குள்ள தாக்கலான உடனே சலாம் சொன்னேன். சலாம் சொன்ன உடனே அவங்க என்ன கேட்டாங்க என்ன இப்னு அரபி காஃபமலையில் உள்ள ஹையத்தை சொல்லித்தான் இங்க வர வைக்கிறான். நீங்க காஃபமலையில் உள்ள பாம்பு சொல்லித்தான் இங்க வர வைக்கிறான் நீங்க அப்படின்னு கேட்டா மாஷா அல்லாஹ். எனக்கு அதை விட பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. யா அல்லாஹ் இது என்ன ஒண்ணு குதிரத்தை மாஷா அல்லாஹ் எங்கே எங்கே கனெக்ஷன் வச்சிருக்கிற இந்த டவர் எங்க இருக்குது மாஷா அல்லாஹ். இந்த கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது மாஷா அல்லாஹ். இதுதான் என்ன மாஷா அல்லாஹ் விலாயத்து மாஷா அல்லாஹ். இதுதான் மாஷா அல்லாஹ் என்ன ஊத்துல் இல்ம் தரஜாத். இதுதான் என்ன குர்ஆன் சொல்லுது இதுக்கு பேர் ஊத்துல் இல்ம் தரஜாத். இந்த கம்யூனிகேஷனுக்கு பேர் அல்லாஹ் கொடுக்கிறான் குர்ஆன் ஷரீஃப்ல ஊத்துல் இல்ம் தரஜாத். அவுலியாக்கள் பேர் சொல்லி பத்தி ஏத்துறது இல்லை இஹ்வான்களே. அவுலியாக்கள் மகத்துவத்தை குர்ஆன் ஷரீஃப்ல பார்க்கணும் மாஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு தான் பத்தி சாமானியம். எனக்கு பெரிய சாக்குறாங்க அல்லாடைய தாத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றாங்க. அல்லாவிட தாத்தின் மீது சத்தியமாக எல்லாருக்கும் துணியால ஒரு ஷேக் உண்டு. அது மாதிரி காபத்துல்லா ஷரீஃப் ஷேக் நான் சொல்லி சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க ஷேகுல் அக்பர் யாரு காபத்துல்லாவுடைய ஷேக் மாஷா அல்லாஹ் முஹிதீன் இப்னு அரபி மாஷா அல்லாஹ் ஹௌசுல்லாஹ்வுடைய புள்ள சுபஹானல்லாஹ். ஹௌசுல்லாஹ்வுடைய புள்ள காபாவுக்கு ஷேகா இருந்தா அப்ப ஹௌசுல்லாஹ்வுடைய தாதா பீர் மாஷா அல்லாஹ். காபாவுடைய தாதா சர்க்கார் அதான் சொன்னது குல்லு குத்பீன் யதுபு பில் பைத் தஸபு ஆவனல் பைத் ஹைமுல்லி. எல்லா குத்புமார்களும் மாஷா அல்லாஹ் காபத்துல்லா ஷரீஃப் தவாசிவர் மாஷா அல்லாஹ். ஆனா காபா ஷரீஃப் என்னுடைய வீட்டை வந்து காபா தவாஃப் செய்யறாங்க ரசூலுல்லாஹ். என்ன ஹௌசுல்லாஹ்வுடைய தாதா பீர் தாதா காபத்துல்லா ஷரீஃப் உடைய தாதா சர்க்கார் ரசூலுல்லாஹ் மாஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். தாதா சர்க்காரம் தான் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அபல் கரீம் அலி அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்ரத் அலியுடைய அக்கா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குர்வத் ஆயிர் ஃபாத்திமத்துல் பக்ரவலே நாயகம் அவர்கள் திருவள்ளம் அவராங்க
கண்மண் ஆயத்துறை தேவிய திவியத்தில் கண்களுக்கு குளிர்ச்சி என்று சொல்லும் போது குரல் தாயினி பேசலாம், என் கண்களுக்கு குளிர்ச்சியானது தொழுகை நாங்க சொல்லலாம். தொழுகை என்ன? அல்லாஹ் பார்க்கறது அசலாத்து மேராஜ் மூமினின் அல்லாவோட முனாஜா செய்யற தொழுகை மாஷால. நாயகம் எந்த அவங்கள தெய்வீக ஜீவியத்தின் கண்களுக்கு தொழுகைய குளிர்ச்சின்னு சொல்றாங்களோ அதே கண்களுக்கு நாயகம் மற்றொரு விஷயத்த குளிர்ச்சிங்கிறாங்க. எதை மாஷால? எஜமானிமா பாத்திமா நாய சொல்றாங்க, பாத்திமா குர்வத் ஐனி, பாத்திமா என் கண்களுக்கு நீங்க தான் குளிர்ச்சிங்கிறாங்க. சகதா ரசூலுல்லாஹ்க்கு ரெண்டு வருஷத்து குளிர்ச்சி தெய்வீக ஜீவியத்தின் கண்களுக்கு, ஒன்னு சலாத்து இன்னொன்னு பாத்திமா மாஷா. அவங்க அவங்க காலத்துல அபுதாளுடைய கொத்துப்பு மாஷா யாரு? அபு மதியனுல் மக்ரிபி என்னுடைய வாழ்க்கையில நாய கண்ணால கண்டு மாஷா அல்லாஹ் என்னோட சேகநாயகமான வாப்பா நாயத்தோட ரொம்ப நெருக்கமா இருந்த மிகப்பெரிய அபுதாளுடைய குத்துபுக்கு தான் இன்னைக்கு உருசு. இன்னைக்கு உருசு மாஷா அல்லாஹ் குத்துப அபுதாள் ஷேகுல் ஆலமீன் الشيخ المعلم محمد ابو بكر صاحب مدعور السيف رضي الله عنه பலபான மிம்பர் காதிக்கு பெற்ற ஆமீன் அவர்களுடைய உருஸ் செய்தார் குத்பா அபுதார் மாஸ்டர். இந்த துனியாவுக்கு வந்த குத்துபமார்கள் ஏறத்தாழ மாஷா அல்லாஹ் 300 வருஷத்துல அப்படி மரத்துபா ஷான் உள்ள ஒரு குத்துபு வந்தது கிடையாது. அப்படி உள்ள மிகப்பெரிய குத்துபு மாஷா அல்லாஹ் சாய்ந்தபடவோ குத்துபாபுதார் அபுதார்கள் உள்ள மிகப்பெரிய குத்துபு மாஷா. கராமாத்துக்கும் அங்க என்ன கணக்கு கிடையாது, கமாலாத்துக்கும் கணக்கு கிடையாது. பாஷால சிஎம் என்ன நின்றாலும் கராமாத்து தான், உட்கார்ந்தாலும் கராமாத்து தான், நடந்தாலும் கராமாத்து தான், எழுந்தாலும் கராமாத்து தான். பாஷா முகமது குத்துபா அபுதால் ஷான் மாஷா அல்லாஹ்
ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுசியாலேயே வழங்கப்பட்ட குதுபியத் மாசம். கல்மணி நாயத்துடைய ஹதரத்துல் குதுசியால வழங்கப்பட்ட குதுபியத் மாசம். அல்ஹம்துலில்லாஹ் குதுப் அபுதால் யாரு வீரம் இருக்கிற 39 குத்துபுக்கு உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய அவங்களோட காலத்துல மாசம். வீரம் இருக்கிற 39 குத்துபுக்கு 30 பேர் எங்க இருப்பாங்க சிரியா ஷாம்ல, 10 பேர் உலகம் பூரா, 10 பேர் உலகம் பூரா மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த அவதாரங்கள்ல எத்தனையோ விதமான அஜபான விஷயங்கள் நிகழும். மௌலுக்கும் சையத் அப்துல் காதர் சாஹிப் அல் கல்வத்தி கல்வத்து நாய மாஷா அல்லாஹ் ஒரு விஷயத்தை பயன் செய்வார். அவனோட உள்ள முட்டி ஒரு காலத்துல யார் ஷாரானி மாமுடைய மிகப்பெரிய சுனத் ஜமாத்துல இமாம் இமாம் அப்துல் ஹாபி ஷாரானி அவங்களுடைய ஷேக் மாஷா அல்லாஹ் ஹஜரத் செய்தனா அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க பேர் ஹஜரத் அலி ஷாரானி மாமுடைய ஷேக் அப்துல் வஹாப் ஷாரானி மாமுடைய ஷேக் பேர் என்ன ஹஜரத் அலி. ஹஜரத் அலிட்ட மாஷா அல்லாஹ் ஷாரானி மாம் கேட்டான் இந்த காலத்துல மாஷா அல்லாஹ் யார் அபுதார்களுக்கு குத்துபா இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க மாஷா அல்லாஹ் இந்த காலத்துல அபுதாருடைய குத்துபு நான் தான், இந்த காலத்துல அபுதாருடைய குத்துபு நான் தான் சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் மிச்சமுள்ள 39 பேரை பத்தி அவங்க விளக்கி ஷாரானி மாமுக்கு பயான் செய்யறாங்க. அப்போ 39 பேரை விளக்கி சொல்லும் போது சொன்னாங்க அவங்க ஷேக் சொன்னாங்க இப்படி ஒரு அபுதார் உண்டு உலகத்துக்கு இறங்குற எல்லா முசீபத்தையும் அந்த முசீபத்துகள் முஸ்லிமீன்கள் மூமினியன்கள் பேர்ல இறங்கிடாம தம்மேரில் இறக்கி அவங்க காப்பாத்துவாங்க. உலகத்துக்கு மொத்தமா மசாய் பார்த்து இறங்கும் முசீபத்து இறங்கும் இறங்கும் போது லவ்ஹுல இருந்து அது முஸ்லிம்கள் மூமினியன்கள் பேர்ல என்ன அந்த முசீபத்தை இறங்கிடாம தன் பேர்ல அதை சுமந்து காப்பாத்துவாங்க அவங்க. அப்படி ஒரு அபுதார் உண்டு சொல்லி சொன்னாங்க. உடனே மாஷா அல்லாஹ் அந்த இமாம் ஷாரானு கேட்டாங்க அப்படியா அது பெரிய எஹ்சானாச்சு நாயகத்திரை திருமடி நடந்து போகும்போது வழியில ஒரு முள்ளோ கல்லோ கிடந்தா அடுத்த ஒரு நாள் காலில் குத்திராம தூக்கி ஒதுக்கி காலால் தள்ளி விட்டு ஓரமாக்கிட்டு போறோம்னா அது பெரிய சதாபாடம் சதகத்து ஜாரியான்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற முசீபத்தையும் தாமேர சுமந்து பூமியினோட காப்பாத்துறாங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய உதவி பேருபகாரம். அப்ப அவங்கள பார்க்கறவங்க நான் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்ப சாரணம் நம்ம ஷேக செஞ்சாங்க ஃபுல்லான இடத்துக்கு போ அங்க ஒரு ஆள் இருப்பார் அவர் தான் இந்த காலத்தில் உள்ள குத்துக்குள்ள அபுதாரங்களில் உள்ள இந்த மாதிரி குத்துக்குள் அதாவது துனியா கிடக்கிற முசீபத்தை தம்மேல என்ன சுமந்து கிடக்கூடும் மாஷா அல்லாஹ். அதே மாதிரி ஷாரானிமா போனா போனா போய் தேடி பாக்குறாங்க நம்ம சேக சொன்ன மாதிரி ஒரு ஆள் உட்கார்ந்து இல்ல ஆனா அவரை பார்த்தா என்னமோ என்ன சும்மா பைத்தியார மாதிரி இருக்கிறாரு ஒண்ணும் அவர் ஒரு திக்கில் இருக்கிறவாதான் ஒண்ணும் இல்லை பாக்குறதுக்கு சும்மா என்ன ஏதோ ஒரு பிரம்ம பிடிச்சாள் மாதிரி இருக்கிற திடீர்னு மாஷா அல்லாஹ் சுரத்தா போலீஸ்கார வந்தான் எங்க இருந்து வந்தான்னு தெரியல வாகனமும் ஒன்றும் தெரியல திடீர்னு வந்து என்ன செஞ்சா கருமணி இருப்பாங்க அந்த அபுதால போட்டு அடி அடி அடின்னு சொல்லி போட்டு நிமித்தி எடுக்கிறானோ சரி இப்படி அடிக்கிறான்ல ஏதாவது சொல்லணும்னு ஆங்கணும் ஊங்கணும் ஒரு தப்பு செஞ்சான்னு கேட்டா உன்னை அடிக்கிறவன் நீ என்ன செஞ்சேன்னு கேட்கணும் இல்ல இவரை நான் செய்யறேன்னு சொல்லணும் அவன் கேட்கவும் இல்லை இவர் சொல்லவும் இல்லை அவன் அடிக்கிறான் அடி வாங்குறாரு
என்னடா அஜபோயுது நமக்கு புரியலையே, சரி இதுல வேற ஹக்கீக்கத் ஏதாவது இருக்கும். ஏன்னா இமாம் ஷாரானி இல்லை, சாதாரண ஆள் இல்லையே, நாலு மதப்படி ஃபக்கீஹ் மாஷாஅல்லாஹ், நாலு மதப்படைய ஃபக்கீஹ், சட்ட மாமேதை இமாம் ஷாரானி. ஏன்னா என்ன செஞ்சாங்க, சம்பவத்தை பார்த்துட்டு ஷேகரை தெரிஞ்சு வரான். வந்த உடனே ஷேக் கேட்டாங்க, என்ன போய் பார்த்தீங்களா ஆள் இருந்துச்சா? ஆமாம் அஜமான இருந்துச்சு. ஷாரானி நம்ம சொல்ல முறையே ஷேக் கேட்குறாங்க, சுருத்தா வந்து அவனை போட்டு அடி அடினு அடிச்சிருப்பானே. ஷாரானி நமக்கு அஜபு, காரணம் என்ன, அவளியாக்கள் விஷயம்னா அஜபு தான் சார், அவளியா விஷயம் மசால என்ன அஜபு தான் சார். என்ன நசிய சரிப்புல பொதுவா பேசுவோம், சில பேருக்கு என்ன அவரை சொல்லட்டும் மனசுல வரும். நான் உத்தரையும் சொல்லல, நான் பொதுவில் எல்லாம் பேச வைக்கிறேன் பேசுறேன். இன்னும் சில பேர் தனியா வந்து என்ன சர்க்கார் அப்படி இருந்தா இப்படி தானே கேட்டாத மேனேஜ் பண்ணும். நான் சொல்ல உன்னையும் நான் பிக்கரே பண்ணேன், நீ ஏன் பிக்கர் பண்ண, என் ஃபீலிங்ல நீனே இல்லப்பா, நீயே நினைச்சாத இப்படி பறந்து நடந்திருக்கு. அது அல்லாவா ஏற்படுத்தது நமக்கு தெரியும். இப்ப சாராணி மாமா என்ன கேட்டவுடனே பெரிய ஆச்சு, சாராணி மாமா பெரிய ஆச்சு, ஷேக் கேட்டவுடனே சுருத்தா வந்து போட்டு அடிச்சிருப்பானே. ஆமா அஜமானே, சுருத்தா ஏன் அப்படி பண்ணன அனு கேட்கவும் இல்லை. இவரு நான் ஏதாவது சொல்லணும்ல, நான் இல்லை அவன் பண்ணா ஏதாவது ஒன்னும் சொல்லுவோம் இல்லை, அப்படியே கண்ண குத்தியா உட்காந்து அடிய வாங்கிறார். ஷேக் சொன்னா மூமின்கள் பேர்ல இறங்காம அவங்க காப்பாத்துவாங்க, அபதார்கள் இந்த அபதார்னு அவங்க மூமின்கள் பேர்ல ஒழுவாம தம் மேல எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அதுதான் நீங்க கண்டது, நீங்க பாக்கணுங்கிறதுனால உங்களுக்கு இது வெளியாக்கப்பட்டுச்சு, இல்லை கட்டி இது மறைமுகமா நடக்கும். மாஷா இது என்னது, மறைமுகமா நடக்கும் இது மாஷா. நீங்க பார்க்கணும்னு சொன்னதுனால ஒரு மசலம் ஒரு உருவம் தம்சீலா தோந்துச்சா, எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஹியத்துல் கல்பி சூரத்துல வர்றாப்லையோ சஹாபி சூரத்துல, அது மாதிரி நாளைக்கு கியாமத்தில் எப்படி மூத்த ஆட்டு சுரத்தில் வருமோ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அறுக்கிறதுக்கு அந்த மாதிரி இது என்ன மாஷா அல்லாஹ் உங்களுக்கு தம்சீலாத் காட்டப்பட்டுச்சு நீங்க பாக்குறதுக்காக, இல்லாட்டி இது மறைவு நடக்கும். இதான் மூமின் பேர்ல இறங்குறத மாஷா அல்லாஹ் தற்பேர்ல மாஷா அல்லாஹ் வச்சுக்கோ. மாஷா அல்லாஹ் குத்துப அபுதால்ல ஒரு குத்துபு வஃபாத் ஆகிட்டா, இந்த குத்துப அபுதால் வேற ஒரு ஆளை ஹோசலோட உத்தரப்படி அங்க நியமிக்கப்படும். ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் நியமிக்கிறதுக்கு தாமதமான என்ன செய்வாப்புல, அந்த அபதாருடைய குத்துபே அந்த முசீபத்தை தாமேல ஏத்துக்குவாப்புல. மாஷா அபதாருடைய குத்துபே மாஷா அல்லா தாமேல ஏத்துக்குவாப்புல. மாஷா மாஷா அல்லா, அப்படி இன்னைக்கு உருஸ் ஷரீஃபுடைய அருசான குத்புல் அபதார் ஷேகுல் ஆலம் என்ன, ஒரு முறை ஒரு விரல் நல்ல மஞ்சளிச்சு போய் படுத்து ஒரு விரல் என்ன அப்படியே ரொம்ப பல பல மஞ்சையா அப்படியே படுத்து இருக்கிற மாதிரி பெருவிரல் தெரியும் போது மாஷா அல்லாஹ் வரக்கூடிய ஒரு சீமுடைய முகைப்பு ஆசைக்கு அதை பார்த்து சொல்றார். அவருடைய நண்பர் மாஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு டாக்டர் இருக்கிறார், அவருக்கு கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வாங்க சொல்லி, வாங்க காரணம் என்ன, அது மோமினியர்கள் பேர்ல இருக்கிற சாய் பார்த்து தாங்கினார் மாஷா. இறங்கினது வைத்தியம் பண்ணி போறது
இப்படி உள்ள குடும்ப அபுதார் மாஷால் அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கல்பு ஷரீஃபை போன்ற 40 நபர்கள் இந்த உம்மத்துல இருப்பாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாரத் செஞ்ச அந்த 40 நபர்களுடைய குதுபை பற்றி நாம இப்ப அல்லாஹ் நம்மளை பேச வச்சிருக்கிறோம் மாஷா அபுதாருடைய குதுபை மாஷா அல்லாஹ் தாரீப சொல்றதுக்கு கேக்குறதுக்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்யற மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு ரொம்ப சந்தோஷமானது எது அவருடைய ஹபீபுடைய ஆலம ஷரீஃபை பேசுறதும் அவருடைய குதிரத்தை பத்தி நினைக்கிறதும் அவருடைய அவுலியாக்களை மதிவு செய்யறது மாஷா அவுலியாக்களை சாதாரண வழி அல்ல மாஷா அல்லாஹ் தன் காலத்தில் அவுலியாக்களுக்கு மாஷா அல்லாஹ் அதிபதியாக இருந்த வழி மாஷா சாஹிப் அவர்கள் ஒரு சீர்குலி எத்தனையோ கராமாத்துகள் மாஷா குறிப்பா என்ன உலகத்துக்கே இறங்குற மசாய் பார்த்து தாந்தாங்க உலகத்துக்கே இறங்குற மசாய் பார்த்த தான் தாங்கிறது மாஷா அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஹபீப் இல்லாஹி ராசிகுல் ஆலமீன் முஹினுல் ஹக் நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ரம் மஜத் வல்ல நாயக கோமத் தெய்வீக திவ்ய திருவாயால் நமக்கு தெளிவுபடுத்தாத விஷயமே கிடையாது மாஷா அல்லாஹ் அந்த முறையில அவுலியாக்களுடைய மகாமாத்துகளை பத்தி நாயகம் நமக்கு என்ன நிறைய சொல்லி தர்றாங்க மாஷா சஹாபாக்கள் அபுதார்கள் உண்டு ஹஜ்ரத் பரா ரழியல்லாஹு தஆலா சஹாபாக்கள் உள்ள அபுதார் மாஷா யுத்த காலங்கள்ல என்ன அவங்கள ஆக்டிவிசம் பார்க்கும்போது மிகப்பெரிய அஜபா இருக்கும் மாஷா ஏன் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அபுதார் மாஷா ரழியல்லாஹு யாரு அபுதார் மாஷா அபுதார்கள் இந்த 39 பேர்ல மாஷா அல்லாஹ் என்ன எப்படி உலகத்துக்கு இறங்குற உலகத்துக்கு இறங்குற முசீபத்தை தமாஷா சொல்றேன் அப்படியே அல்லாஹ் ஆக்கி வைக்கணும் நம்ம மஜ்லிஸுக்கு வர முறையீடுகள்ல இந்த தூக்கம் வர தூக்கத்தை இந்த அபுதாராவது ஏத்துக்கிட்டா ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும் இந்த தூக்கத்தை இரும்ப என்ன இதே யாராவது அபுதாரி ஏத்துக்கிட்டா 40 பேர் துணியால இருப்பா யாராவது ஒரு ஆள் தயவு செஞ்சு வந்து என்ன ஏத்துக்கிட்டீங்கன்னா பெரிய சவாபா இருக்கும் மாஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் அல்லாஹ் விலாயத்தோட கூட்டி விடுவோம் என்ன அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க தூங்குற ஆள் பக்கத்து கொண்டு அபுதாருக்கு துவா ஹாசில் ஆகுது இப்ப 40 அபுதாரு சேர்ந்து தூங்குற ஆளுக்கு துவா செய்வோம் அப்படி அப்ப அது தூங்குன ஏன்னா குத்துப அபுதாருடைய உருசு மதுரத்தில் எங்களுக்கு துவா ஹாசில் ஆனதுன்னு சொல்லி மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன காரணம் தூங்கும் போதெல்லாம் எனக்கு கோபம் ஒரு தூரம் கோவிச்சு முகத்தை கடவுள் சொல்லிட்டேன் மறுபடியும் தூங்குறான் பெய்ய விட்டு தூங்குறான் பக்கத்துல எப்போ தூங்காதாலும் சேர்ந்து தூங்குறான் நினைச்சு ஆனா திட்டணும்னு கண்டிக்கணும்னு என்ன வரும்போது டக்குன்னு கல்பு இன்னொரு விஷயத்த ரபுதாலமி நூறான ரமத்துல அலமி நாளை பொது சர்கார் சரிவர் மாசம் இன்னொரு எண்ணம் கல்புடைய தாமாச்சு மாஷா இல்ல நாம இன்னைக்கு எந்த குத்துப அபுதாருடைய ஒரு சரிவை கொண்டாடுறோமோ அந்த குத்துப அபுதார் மாஷா இல்ல என்ன மிகப்பெரிய ரஹமத் பஹரு ரஹமா அதனால அந்த குத்துப பத்தி பேசும்போது நம்ம கோவிக்க கூடாது மாஷா இல்ல அதனால சிரிச்சு ஏதாவது சொல்லுங்கிறதுக்காக சிரிப்பா சொல்லிட்டோம் அதுதான் விஷயம் புரிஞ்ச
நான் ரொம்ப பெரிய ரஹமத் மாஸ்டர். ஆனா வார்த்தைக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு மாஸ்டர். சிஎம் அடிந்தாட்ட குத்துபா அபுதாட்ட ஒரு ஆலிம் ஒரு மூலவி அவரோட பிள்ளைய கூட்டிட்டு வந்தாப்புல. அந்த பிள்ளை மாஸ்டர் என்ன பிறந்ததுல இருந்து பேசாத ஊமை, எல்லா வைத்தியம் பண்ணியாச்சு, ஊமை பிள்ளை, பிள்ளையும் வளர்ந்துருச்சு. வந்து சிஎம் சொன்னாப்புல ஏன்னா தங்கட பழக்கத்தை கராமத்தை கொண்டு இந்த பிள்ளையை நான் பேசி ஒரு தடவை பாக்கணும்னு சொன்னாப்புல. உடனே சிஎம் மாசம் அந்த பிள்ளைகிட்ட பேர் என்னன்னு கேட்டாப்புல. புள்ள வாய் திறந்து பேரு சொல்லிடுச்சு, புள்ள வாய் திறந்து பேரு சொல்லிடுச்சு மாஸ்டர். உடனே மாஸ்டர் என்ன அந்த ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் போய்கிட்டான்னு கேட்டாரு, போகன்ட்டாப்புல. புள்ளைய கீழே கூட்டிட்டு வரும்போது மறுபடியும் போயிட்டு பேசணும் பிறந்ததுல இருந்து உண்மை. சிஎம் கொண்டு போய் என்ன சொன்னாரு, புள்ளைய பேசி ஒருத்தரம் பாக்கணும்னு சொன்னாரு மௌலவி. மாஸ்டர் சிஎம் பேர் கேட்டாப்புல ஓதி ஊதல புரிஞ்ச பேரு கேட்ட உடனே அது என்ன செஞ்சு பேர சொல்லிடுச்சு. அவர் என்ன புறப்பட வந்தாரு புறப்படுத்தாப்புல புத்தபா அவதார் சிஎம் முடியலாம். கூப்பிட்டு மாஸ்டர் கீழே வரும்போது அவர் கேட்டாரு மறுபடியும் புள்ள பேசிட்டு புள்ள மறுபடியும் ஊமையா இருக்குது, மறுபடியும் புள்ளி மேல போனாரு திருப்பி ஊமையா இருக்குது. மாஸ்டர் சிஎம் சொன்னாப்புல அந்த ஆளுமட்ட அவுளியாக்கள்கிட்ட நீங்க என்ன பேசுறதுக்கான ஹுர்மத் அதபு படிக்கணும். என்ன சொன்னீங்க நீங்க இந்த புள்ளைய பேச வைக்கணும் பேசணும்னு சொல்லுங்க, பேசி ஒரு முறையை பார்க்கணும்னு சொல்லுங்க, ஒரு முறையை பார்த்துருக்கீங்க கூட்டிட்டு போட்டோம். ஒரு முறை தானே பார்க்கணும்னு சொன்ன, இந்த பிள்ளைய பேசணும்னு சொல்லி சொல்லலையே. ஆனா அதே சிஎம் மாஷா அல்லா ஹாஸ்பிட்டல்ல என்ன பிரபலமான கேரளத்தில் உள்ள ஒரு மூலவி, அந்த மூலவி மாஷால்லா ஒரு முக்கியமான விஷயத்துல அவர் தவறும் போது அவரை போய் திருத்தின மூலவி இந்த மூலவி. ஏன்னா கேரளாவுடைய தெரிய முறிதல்கள் குருபாக்கு பாக்குறதுனால ரெண்டு மூலவியில பேரையும் நான் மறைச்சுக்கிட்டு சொல்றேன். முக்கியமான விஷயம் இமான ஹலாதாக்கிட அந்த விஷயம், அந்த மாதிரி விஷயத்துல அவர் முக்கியமான பெரிய ஸ்பீக்கர், பிரபலமான அறியப்பட்ட பெரிய பிரசங்கி. அவரை தவறும் போது அவரை போய் தலைமையத்து பண்ண போலவே இவரு மாஷா ஏன்னா அது அதோட தோப்பிக்கு சீருடைய பழக்கத்து மாஷா ஏன்னா சீருடைய நாலேஜ் செனிப்பில் இருந்து படிச்ச பழக்கத்து மாஷா ஏன்னா. அப்ப அலமதுல்ல என்ன அந்த மூலவி அவரோட வாப்புக்கு உடம்பு சரியில்லைனு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி வச்சிருக்கிறார். போய் சிஎம் அடிந்தாவை பார்த்து மாஷா அல்லாஹ் என்ன பாப்பாக்கு சுகமாகணும்னு துவா செய்ய போறாப்புல, துவா கேட்க போறாப்புல. அப்போ சிஎம் சொல்றாப்புல உடனே ஹாஸ்பிட்டல் நடந்து என்ன வெளியாக்கி ரிசர்ச் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அவரு டாக்டர்ஸ் பெர்மிஷன் காஃபிரியங்கள் வைத்தியம் பண்ணக்கூடாது, காஃபிர்கள்ட்ட வைத்தியம் பண்ணக்கூடாதுங்கிறாப்புல. காஃபிர்கள்ட்ட வைத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன சிஎம் சொல்லும் போது இந்த மூலவி சொல்றாப்புல இல்ல எல்லாரும் முஸ்லீம் தான் சொல்லி மலக்கி சிஎம் சொல்றாப்புல காஃபிர்கள்ட்ட வைத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி இந்த மூலவி சொல்ல எல்லாரும் முஸ்லீம் தான் சொல்லி மூணாவது சிஎம் சொல்றாப்புல அஷித்தா வலல் குஃபார் போ. மூலவி வந்துடுறாப்புல, வந்து விசாரிக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பண்ற எல்லா டாக்டர்ஸும் வஹாபி அக்கர் சொன்ன ஜமாத்தி யாரும் இல்லை, சொன்ன ஜமாத்து யாரும் இல்ல மாஷா இல்ல. அங்க ஏன்னா அந்த மூளை வாயால என்ன சொல்லி என்ன நான் உடனே டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் வாப்புக்கு சுகமாயிடுச்சு மாஷா இல்ல. இவ்வளவு பெரிய என்ன யாரை எப்படி தரபீரத்து செய்யணும், யாருக்கு எப்படி ரஹமத் காட்டணும், எப்படிப்பட்ட ரஹமத்னா பல அர்த்தங்கள் உண்டு அவுளியாக்கள் வார்த்தையில புரிஞ்சா. சிஎம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பத்தி நான் பேசுறதுக்காக சொல்றேன்,
யார் அதுல வேற அர்த்தம் கொண்டு கூடாது. ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போறாருன்னு சொன்ன மாஷா அதுலயே என்ன அவரு அல்லா ஜல்லஷானவத்தாலாவால மன்னிக்கப்பட்டவர், அல்லாட ஹபீப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தால கபூல் செய்யப்பட்டவர்கள் உறுதியாளர். அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை அப்படி ஆக்கி வைக்க முடியும். ஒரு ஆளை கொண்டு வந்து என்ன அவர் ரொம்ப சொல்றாரு ரொம்ப பிடிக்கிறான்னு சொல்லி மானை கொண்டு வந்து ஒரு தாய் குடிகாரனா இருக்கிறான் மாமா ரொம்ப பிடிக்கிறான் சொல்லும்போது மாசால சீம் சொல்றாப்ல அவன் சொர்க்கத்திலே இப்படித்தான் குடிச்சுட்டே இருப்பான். எது சொர்க்கத்திலே அவன் இப்படித்தான் குடிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால அவன் துணியால குடிகாரன்கிட்ட அப்படி அர்த்தம் இல்ல, சொர்க்கத்திலே அவன் குடி இப்படித்தான் குடிச்சுக்கிட்டே இருப்பான் சொன்ன உடனே மாசால குடிக்கிற அந்த ஃபுல்லா நம்பர் கேட்டா குடிக்கிற அந்த பழக்கத்தையே சுத்தமா மறந்துட்டான் மாஷா, அதையே மறக்கிற மாதிரி ஆகிட்ட ஒரு திரு வாக்கு கொண்டு குடிகாரன்னு கொண்டு வந்து மாஷா இருந்தா குடிக்கிறான்னு சொல்லும் போது என்ன சொல்ற அப்படி சொர்க்கத்திலே இப்படித்தான் குடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப என்ன அர்த்தம் இவன் சொர்க்கம் போறான் அது குடி நிப்பாட்டு குடிக்க மாட்டான். அந்த வாக்குக்குள்ள பல அர்த்தங்கள் உள்ளக புரிஞ்சிருக்கு, வாக்குல பல அர்த்தம் என்ன உள்ளக மறைஞ்சிருக்குது மாஷா. இவனால குடிச்சான் அதுக்கு ரபுலானமே ரஹமத்துல்லாஹி அபூ சொல்லுவாங்க இனி குடிக்க மாட்டான், சொர்க்கத்துக்கு போனதை இனி குடிப்பான், என் துணியால குடிக்க மாட்டான். இனி மாஷா என்ன சொர்க்கத்துல தான் போய் குடிப்பான், துணியால குடிக்க மாட்டான் மாஷா. இல்ல சாதாரண பட்ட சாலாயம் அடிக்கிறவன ஜென்னத்தில் பிறந்தவற்ற தண்ணி அடிக்க வைக்கிற பெரிய குத்துப அபிதாரம் செய்ய முடியல. பட்ட சாலாயம் அடித்து ரோட்ல கலந்து உருடுறவன என்ன சொர்க்கத்துல அம்பர் கஸ்தூரி மேடையில உட்கார்ந்து ஹோலில் ஹூரோட கொஞ்சி சொர்க்கத்துல உள்ள மசூர்பாத்தை குடிக்கிற அளவுக்கு தன்னுடைய நகரத்த ரஹ்மாவை கொண்டு அவனை ஒரு ஜாக்கிற குத்துபாபுதால் ரஹ்மத்துடைய மதுஹரா இருக்கிறதா அவருடைய அந்த ரஹ்மத்துடைய மதுஹராக தோன்றதுடையாக ஒளி வீசக்கூடிய அக்தாபுகள்ல பிரத்யேகமான பிரபலமான பெயர் பெற்ற மிகப்பெரிய குத்துபாவார்கள் சீமொழியில் மாஷா அல்லா. என்னுடைய முர்ஷித் முரப்பியான ஷேக் நாயகமான வாப்பா நாயகம் அவங்களோட ரொம்ப நெருக்கமான தொடர்பு உள்ள குத்துபாவார்கள். ஆண்டவர்களே பெரியதுமான ஆண்டவர்களே சதுரத்துல அப்பநாயகம் எதுமா காதல் அவளியாவுடைய தனி கரற்ற தனிப்பெரும் விநாயகத்துடைய தனித்துவத்தை அகில உலகத்துக்கும் அப்பா அறிவிச்சு கொடுக்குறான். அப்ப சொல்லுவாங்க பெரும் பெரும் ஆரிமின்களும் ஞானவான்களும் ஆரிபின்களும் சூஃபியாக்களும் அவுளியாக்களும் குத்துபுமார்களும் அணிவகுத்து நிற்பார்கள் ஆண்டவர்களை தங்களது திவ்ய திருமகா சன்னிதானத்தில் கதலவுடையாவுடைய கோட்டையில மாசா இல்ல அணிவகுத்து நிற்பார்கள் அவுளியாக்களும் குத்துபுமார்களும் மாசா இல்ல. தன் தலையை நெஞ்சோட போட்டு எல்லாரும் என்ன தலையை தாழ்த்து நிற்பாங்க, தலையை தூக்குறதுக்கு பயப்படுவாங்க மாசா இல்ல. யாரு பெரும் பெரும் ஞான ஞான சூரியர்கள் எல்லாம் மாஷா அப்படிப்பட்ட காதலவுடையாவுடைய கோட்டைக்கு மாஷா அல்லா. நாம இப்ப பேசுற
Kutub-i Abdal, Şeyh Muhammed Abu Bakr Siyem Aliyullahi radıyallahu anh. Nahul Selvi'ku maşallah. Elman'da ziyaretteki varak kuduye kalanlarıyla Allah maşallah. Namudaya Şeyh Nahyamana yanadı. Aramayi Vahapa Nahyam. Angaloda maşallah yana. Rumbo nerkettele maşallah. Rumbo kloza, rumbo pasamana burayla maşallah. Ya Vahapa avliyan kupuduvanga. Siyem Seyyidin kupuduvanga maşallah. Maşallah Allah Celle Şanehu Teala uraya. Ve hep böyle tevfik getiriyor mu ona maşallah. Siyemine madiyle hukukatı kırana maşallah. Yani tüki madiyle vasıl kırana maşallah.